வணக்கம். மீடியா 360 செய்திகள். செய்திகள் வாசிப்பது உங்கள் விஜி. கோவை வேதபுரீஸ்வரர் கோயிலில் உலக நலன் வேண்டி சிறப்பு யாக பூஜை. உலக நலன் வேண்டி சிறப்பு யாக பூஜை கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் சிவன் கோயிலில் நடைபெற்றது. இது குறித்து சமூக ஆர்வலரும் ஆன்மீகவாதியுமான விகாஷ் மனோட் கூறுகையில், கோவை பட்டேல் சாலையில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் கடையை நடத்தி வருகிறேன். பல ஆண்டுகளாக பல்வேறு சமுதாய ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு வருகிறேன். கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் கடந்த பல ஆண்டுகளாக மழை இல்லாத காலத்தில் மழை வேண்டியும், சென்னையில் நடந்த வெள்ளத்தின் போது மழை பொழியாமல் காக்கவும், பொதுமக்கள் நலன் பெற வேண்டியும் பல்வேறு சிறப்பு யாக பூஜைகளை நடத்தியுள்ளேன். கோவை வாளையாறு பகுதிகளில் தீவனம் தேடி உலாவரும் யானைகள் ரயில் தண்டவாளங்களில் அடிபட்டு இருந்தும் நோய்வாய்ப்பட்டு இருந்த போதும் யானைகள் நலன் காக்க வேண்டி சிறப்பு யாக பூஜையும் நடத்தினேன். தற்போது டெங்கு காய்ச்சலாலும் அதிக மழையால் பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்காகவும் உலக நலன் வேண்டியும் சிறப்பு யாக பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது என்றார். விகாஸ் மனோர் கோயம்புத்தூர்லேருந்து ராம்நகரில் ஸ்பேஸ் கடை வச்சிருக்க ராகேஷ் ஆட்டோமொபைல்ஸு, பட்டேல் ரோடு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு யாகமும் சென்னையில் பண்ண நல்ல மழை வந்துச்சு 2015. அதே கொஞ்சம் நிப்பாட்டிருக்கே ஒரு யாகம் வச்சுட்டு 2015 ஆஃப் ஆயிடுச்சு. 2014 திருப்பி யாகம் பண்ணால் எலிஃபெண்ட் நிறைய வந்துச்சு, வாலியார் நல்ல அடி வந்துச்சு எலிஃபெண்ட்டில். அதே நிப்பாட்டிருக்கே மழை மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு தண்ணிக்கு. அதே மாதிரி மழை வந்துச்சு, எலிஃபெண்ட்டு நல்லா இருக்குது. அப்புறம் திருப்பி 2018 யாகம் பண்ணால் மழைக்கு அதே மாதிரி மழை வந்துச்சு. இன்றைக்கி திருப்பி 2019 டெங்கு வைரஸு மழை ஜாஸ்தி வந்திருக்கு. நீலகிரி, ஊட்டி, கரூரில் நிறைய மழை வந்துச்சு. அதுக்கு மக்களுக்கே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, அதனால் மழை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ரெண்டாவது டெங்கு வைரஸும் வரக்கூடாது, எலிஃபெண்ட்டெல்லாம் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு யாகம் வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே நல்லா நடக்கணும். கருமாரியம்மன் திருக்கோவிலிலே இன்றைய தினம் அர்ச்சகராக இருக்கின்ற கணேசன் நான் பேசுகிறேன். கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய திருக்கோவிலிலே விகாஸ் அவர்கள் ஆன்மீக பணியிலும் நம்முடைய கோவிலுக்கு பசு வாங்கி வழங்கியதிலும் சிறந்த பணியாற்றி வருகிறார். அவர் வந்து கடந்த சில ஆண்டுகளாக செய்த அனைத்து ஹோமங்களும் மிக சிறப்பான முறையிலே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. இது பற்றி பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டு சென்னையிலே மழை வந்த பொழுதும், இப்பொழுது ஊட்டியிலே குன்னூரிலே மழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மக்கள் டெங்கு மற்றும் பல வைரஸ் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க நம்முடைய திருக்கோவிலிலே இன்றைய தினம் விகாஸ் அவர்களால் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய திருக்கோவிலிலே இந்த பணி செய்து வருகிற பொழுது, கடந்த வாளையாறிலே யானைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது வந்து நம்முடைய கோவிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதன் மூலமாக இன்றைய தினம் இதுவரையிலும் அந்த யானைகள் வந்து நல்ல முறையில் இருந்து வருகிறது. அதுபோல் பல நிறைய விஷயங்கள் நம்முடைய ஆன்மீக பணியில் செய்து வருகிறார் விகாஸ் அவர்கள். இதுபோல் அவர் மேலும் தொடர்ந்து பணியாற்றி இந்த தொண்டினை செய்திட வேண்டுமென திருக்கோவிலின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.